ஐபிஎல் 2025 ரீடென்ஷன் ரூல்ஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல ரீடென்ஷன் ரூல்ஸ் வரல. இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்குது. அதாவது சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் இந்த ரெண்டு பிளேயர்களை எடுக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய மாதிரி ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் மற்றும் சஞ்சு சாம்சனை வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் T20 சீரீஸில் வந்து எடுக்க போகிறாங்களாம். இஷான் கிஷன் வந்து பிசிசிஐ கான்ட்ராக்டில் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டான T20 ஸ்குவாடில் இந்தியாவுக்காக ஆட போகிறார் அப்படிங்கிறத மட்டும் க்ளீனாக தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு, அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் ஆடிருக்காரு, அதாவது டொமஸ்டிக்கில். அதனால் அந்த T20 சீரீஸில் வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இனி அடுத்தால நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, இதில் எல்லாமே நம்ம ஸ்பைடி ரொம்பவே முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ ஐபிஎல் 2025 சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ண போகக்கூடிய ரெண்டு பிளேயர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரவிச்சந்திரன் அஸ்வின், என்னொன்று முகமது ஷமி. இவங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அஃபீஷியல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எஸ் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்தவரை முகமது ஷமி நல்லாவே போடுவார். மேபி தீபக் சகரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் வெளியே விட்டுட்டு ஷமியை வந்து அவரோட இடத்துல எடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. தீபக் சகர் 2022 அப்புறம் பெருசாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக இம்பாக்ட் கிரியேட் பண்ணலை, ஃபுல்லாக இன்ஜுரி தான் போயிட்டு இருந்தார். அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஷமி போலோட பவுலர் கண்டிப்பாக செட் ஆகும். டெப்த்லேயும் போடுவார், பவர் பிளேலையும் போடுவார். அதனால் பார்த்தீங்கன்னா மேபி தீபக் சகருக்கு பதிலாட்டி வரை எடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அஸ்வின் வந்து இப்போ சேப்பாக்கில் வந்து ஃபார்மில் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎல்லில் நல்லா ஃபார்மில் இருக்கார். அதை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா அஸ்வினையும் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிஎஸ்கே அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து அஸ்வின் மற்றும் ஷமியை வந்து டீமில் எடுக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. யாருக்கு பதிலாக அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு பதிலாக இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீமில் எடுக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.